ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு ஆக்டர் அருண் விஜய் நடிச்சிருக்க யானை படம் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட டேரக்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹரி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹரி படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஹரி படம் எப்பவுமே வந்துட்டு எப்படி வேகமா இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த படமும் வந்து வேகமா இருந்தது. ஸோ இந்த கதையை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கதை பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒரே இதில் தான் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் வந்துட்டு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ ரெண்டு ஃபேமிலி வந்து இருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோட ஃபேமிலி, ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லனோட ஃபேமிலி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி பகலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இருக்க பிரச்சனையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ நடுவில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினோட லவ் சீன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஹீரோவோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற சீனாக இருக்கட்டும், நடுவில் அங்கங்கே கேஸ் பற்றிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பேக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு இருந்தது. பெருசாக இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு இதில் சொல்ல முடியாது. ஸோ படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து அருண் விஜயை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அருண் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்காவான ஃபிலிம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ஹீரோவை வந்து இதில் நம்ம பார்க்கலாம் அருண் விஜயை. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோல் வந்து நல்லாவே வந்து சூட் ஆகிடுது. ஸோ ஒரு வில்லேஜ் சைடு இருக்கிற ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த யானை. ஸோ அதில் வந்து அவரோட ஃபிட்னஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட பாசிட்டிவ், ஒரே ஒரு பாசிட்டிவ் நம்ம சொல்லணும்னா வந்து அருண் விஜயோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மீதி இருக்க ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ சமுத்திர கண்ணியாக இருக்கட்டும், ஸோ ஹீரோவோட அண்ணனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமுத்திர கண்ணி, போஸ் வெங்கட் அண்ட் சஞ்சீவ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பிரியா பவானி சங்கரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ரோல் சூப்பராகவே வந்து அவங்க இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மு அபிராமி வந்துட்டு இதில் இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிம்பிளான ரோல் தான், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வர நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹரி படத்தோட பழைய படம் வந்து ஞாபகம் வர மாதிரிலாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் பூஜை படத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சில சிம்லர் சீன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஸோ பூஜை படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷால் வந்து ஒரு பிளாக் கலர் கார் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அருண் விஜய் ஒரு ஒயிட் கலர் கார் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சீன் உங்களுக்கு இருக்குது. ஸோ தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ஒரு சீக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஒரு ஐலாண்டுக்குலாம் போவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி சிமிலரான சீன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்குறப்பவே இந்த படத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஞாபகம்லாம் வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம்க்கு வந்து இவங்க எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஹரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பேட்டர்னில் வந்து போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அதிர்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீலாக இருந்தது. ஸோ படத்தில் இருக்கும்போதே வந்து நான் போன தியேட்டரில் வந்து அப்படி இருந்ததான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் படம் சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து சவுண்ட் லவுடாக வந்து இருந்தது. அப்படியே நம்ம பாடிக்குள்ளெல்லாம் போயிட்டு அதிர்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் படம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது, ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிவி பிரகாஷாக எப்படி மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு எனக்கு ஃபீலாக இருந்தது. பிகாஸ் அவ்வளோ நல்ல மியூசிக் போடுற ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் பெருசாக அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு மியூசிக் எனக்கு எதுவுமே வந்துட்டு தெரியல. ஒன்று ரெண்டு பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருந்தது, பட் ஓவராலாக வந்து நம்ம ஃபுல் பேக்டாக ஒரு படத்தில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. அதேமாதிரி ரொம்ப லவுடாகவும் இருந்தது சவுண்ட். ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். அருண் விஜய்க்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக வந்துட்டு கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கமெண்ட்ஸை வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்கன்னா வந்துட்டு படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நான் நாளைக்கு உங்களை இன்னொரு மூவி ரிவ்யூவில் வந்துட்டு சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.